واشهد لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى علي محمد كما صليت على ابراهيم وعلى علي ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى علي محمد كما باركت على ابراهيم وعلى علي ابراهيم انك حميد مجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم ركيبا إلَّا الله الله من الذي أرجله يلام الله الله من ما برم كربين ما محمد صلى الله عليه وسلم أرجله ولا غيره شيء من مجد بري ما ناتيل

பல ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கலாம் அந்த அளவிற்கு உணவு வீணாக்கப்படுகிறது மன்னர்கள் ஜனாதிபதிகள் ஆட்சியாளர்கள் ஏன் நம்மையே எடுத்துக்கொள்வோமே நாமும் நம் வீட்டில் ஏழையும் மூன்று வேலைகளும் அடுப்பு எரிகிறது மூன்று வேலைகளையும் வாயிலாக சாப்பிட்டு தான் செய்கிறோம் அலகது இல்லா இங்குள்ள ஒருவர் கைத்துக்க முடியுமா என் வீட்டில் ஒருபோதும் உணவு வீணாதே இல்லை என்று ஒருவர் கைத்துக்க முடியுமா முடியாது மாமனிதர் முகமது நபி சல்லாஹு அலி வசலம் அவர்கள் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்திற்கே அதிபராக இருந்தாலும் அவர்களின் வீட்டில் மூன்று மாதங்களுக்கு மேல் தொடர்ந்து அடுப்பு இருந்ததில்லை தண்ணீரும் பேரித்தம்பலங்களும் தான் அவர்களின் உணவாக இருந்தது உணவேதும் இல்லை என்றால் நோன்பு நோற்றுக் கொள்வார்கள் மிகப்பெரிய அதிபராக இருந்த முகமது நபி சல்லாஹு அலி வசலம் அவர்கள் சாதாரண தையற்காரர் அழைத்த விருந்துக்கு சென்றார்கள் அவர்கள் கர்வம் கொண்டு முகம் சுலிக்கவில்லை கடன் கொடுத்த நபர் மக்களவையில் வைத்து அளவிற்கு மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்கள் சகாபாக்கள் எல்லாம் கொதித்தெழுந்த அவர்கள் எல்லாம் சமாதானப்படுத்தி சட்டை பிடித்த நபருக்கு கடனையும் கொடுத்து அவரை மன்னித்து புன்னையோ புன்னகையோடு அனுப்பி எம் தூதர் மஹமது நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மற்ற ஆட்சியாளர்கள் இது போன்று ஆட்சியாளர் என்ன ஒரு சாதாரண அதிகாரியிடம் இது போன்று நடந்து கொண்டால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கே தெரியும் வேறு நாட்டு தூதர் உருவார் நபிசல்லாஹ் அலிவசலம் அவர்களை சந்திக்க வந்தபோது மக்களோடு மக்களாக இருந்த நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்களை அவருக்கு தெரியவில்லை அவர் இங்கே யார் உங்கள் தலைவர் என்று கேட்டபோது மக்கள் எல்லாம் இவர் தான் எங்கள் தலைவர் என்று கை காட்டும் அளவிற்கு எளிமையாக வந்த ஆட்சியாளர் தூதர் முகமது நபி சல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் மன்னர்கள் என்றால் கூனி குறுகி கைகூம்பி கும்பிடு போட வேண்டும் காலையில் விட வேண்டும் என்று மக்களை ஆட்டி வைத்திருக்கிறார்கள் நபி சொல்லாஹ்ஹாஹாஹா வலிவஸ் அவர்களை முதன்முதலாக ஒரு மனிதர் சந்திக்க வருகிறார் அவர் உடல் நடுங்கிட வருகிறார் அதற்கு நபிசல்லாஹ் அரைவசலம் அவர்கள் சாதாரணமாக இருப்பீராக உலர்ந்த இறைச்சியை சாப்பிட்டு வந்த குறைச்சி பெண்ணின் மகன்தான் நான் என்று கூறி அவரை சகஜ நிலைக்கு கொண்டு வந்தார்கள் உயிரை விட மேலாக மக்கள் எல்லாம் நபிசல்லாஹ் அலைவசம் அவர்களை மதித்தாலும் நபிசல்லாஹு அலைவாசலம் அவர்கள் நடந்து வந்தால் யாரும் எழுந்ததில்லை ஏனென்றால் தான் நடந்து வரும்போது யாரும் எழுந்திருக்க கூடாது என அவர்கள் கட்டளையிட்டார்கள் தன்னை அல்லாஹ்வின் தூதர் என்றும் அல்லாஹ்வின் அடிமை என்றுமே பிரகடனப்படுத்தினார்களே தவிர தன்னை மன்னர் என்றோ ஜனாதிபதி என்றோ ஒருபோதும் கூறியதில்லை தன்னுடைய அடக்கஸ்தலத்தை உயர்த்தி கட்டி வணக்கஸ்தலமாக ஆக்கிவிடக் கூடாது என கட்டளையிட்டார்கள் அவர்கள் மரணிக்கும் போது கூட ஒரு போர்வையும் கீழே அணிந்து கொள்ளும் ஒரு முரட்டு வேட்டியும் தான் அணிந்திருந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அது எளிமை எளிமை என்று பலர் பேசினாலும் எங்கும் எளிமை எதிலும் எளிமை என்று வாழ்ந்த தலைவரை வரலாற்றில் கண்டதுண்டா மிக உயர்ந்த இடத்தில் அவர்கள் இருந்தும் அவர்கள் காட்டிய அடக்கத்தையும் எளிமையையும் முன்னுதாரணமாகவும் படிப்பினையாகவும் எடுத்துக்கொண்டு நம் வாழ்வில் செயல்பட அல்லாஹ் நமக்கு அருள் என்று பிரார்த்தித்தவளாகவே என் உரைக்கு திரையிடுகிறேன் அஸ்லாம் வரமது வந்து